பொதுவாகவே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு யாராவது கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தா தான் வீடியோ பண்ண முடியும். மோஸ்ட்டாக கண்டென்ட் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் போவோம். ஆனால் கண்டென்ட்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் மைண்ட்லேயும் ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? அம்மா, வீடியோ போட்டு பல நாள் ஆச்சு தாய், ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தால் போட்டு விடுமா அப்படின்னு ஓப்பனால வாய் திறந்து கேட்க மாட்டோம். பட் கண்டென்ட்னு சர்ச் பண்ணுறப்போ மனசுக்குள்ள ஓடுற ஒரு ஸ்லோகம் இதுதான். அப்படி பிச்சை எடுக்காத குறைய கிடைச்ச ஒரு சில கண்டென்ட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பிளட்ஸ் அனைவரும் வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேரை பத்தி பார்க்க போறோம். அதுல ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார பத்தி தெரியுமா? சிங்கார சின்ன புலியே, என்ன பார்த்து சீராத செல்ல புலியே, பூவாச பெடுமா மாமிச பெடுமா எங்கிட்ட சொல்லு புலியே. ரீசெண்டாக லாக்டவுன்லாம் போட்டதுனால நம்ம செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் வரமாட்டாங்கப்பா, அதனால நமக்கு கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் போய் எப்போ சர்ச் பண்ணி பார்த்தாலும் சர்ச் கூட பண்ண தேவை. இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ்லேயே வர ஃபர்ஸ்ட் முகம் நம்ம ரவீனா தஹா பாப்பா. என்ன பாப்பா, உன்னை பற்றி அண்ணன் பெருமையாலாம் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறதில்ல? இந்த வயசுலயே பள்ளியோடத்துல நடத்துற பாடம்லாம் கத்துக்கிட்டு விஜய் டிவில மௌனராகம் சீரியலும் நடிச்சுக்கிட்டு நடுவுல நடுவுல ரீல்ஸும் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்காக பாராட்டலனாலும் நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் 4 மணி ஆனாலே டான் ஒருத்தன் ஒன்னு போட்டுருவாங்க. இப்பெல்லாம் தையல் கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. 4 மணிக்கெல்லாம் போட்டோ வர்றதே கிடையாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க பிரதர், அவங்க போனா என்ன நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியா புதுசு புதுசா ஆடி பாடி நமக்காக கண்டென்ட் கொடுக்கும் ரவீனா தஹா பாப்பாவுக்கு மிக்க நன்றி. அண்ணன் பெருமையா பேசிருக்கமா, இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறது ஒரு நிமிஷம். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா சார்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்போ என்னோட லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றேன், உடனே லொக்கேஷனுக்கு வாங்க. இங்கே இந்த பொண்ணு என்னை பார்வையிலே கொள்ளுது. சாவு சாவும்ல ஏ செத்தப்பையில, சாவு மருந்து வேணுமா இல்லைனா உனக்கு கயிறு வேணுமா இல்லைனா நீ சொல்கிறேன், சென்னைக்கு வா. சென்னையில் வந்து வா, நல்ல கார் வண்டி விறு விறுனு வேகமா போகுது, நடு ரோட்ல உட்கார வைக்க. ஒரே பாப்பா நல்ல தமாசா பேசுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி. வாய்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த சூரிய வம்சம் சின்ராசோட புள்ள மாதிரி ஒரு ஹாய் சொல்டா கண்ணா. ஹாய், ஆக்சுவலா நான் ரவீனா. ஹாய் ரவீனா, உன் குழந்த வயசை கேட்கும் போது ஓசியில தேன் முட்டை வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஸ்வீட்டா இருக்குமா? அதெல்லாம் விடு பாப்பா, அண்ணன் உன்னை கலாய்க்கிறேன்னு கோவம் எல்லாம் இல்லையே. நோ நோ நோ, எனக்கு அப்படி எதுவுமே பண்ணல, லைக் எதுவுமே நான் ஹர்ட் பண்ணல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்க ட்ரால் எல்லாமே அதை நான் சீரியஸ் சொன்னேன், நீங்க ட்ரால் பண்றது பட் வந்து அது நீங்க ட்ரால் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ என்னை பத்தி பாராட்டி பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னதே. ஸோ எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட நிறைய வீடியோஸ் நானுமே பார்த்துருக்கேன். அண்ட் கீப் கோயிங் நீங்களும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜெனிய கவியும் கேட்டதா சொல்லுங்க. எப்படி நம்ம மிமிக்ரி இத்தனால் ஜித்தன் ரமேஷ் வாய்ஸ், ஆண்டவர் வாய்ஸ் மாதிரி நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரவீனா தஹாவோட வாய்ஸ் ட்ரை பண்ணேன். இது காலையில மனசுக்குள்ள ஒரே சலனம், என்னடா இது வாழ்க்கை, நமக்கு ஒரு பொண்ணும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விரக்தியில, இதுக்கு மேல வெயிட் பண்றது வேஸ்ட் அப்படின்னு நேத்து ஒரு முடிவு பண்ண ஸ்ட்ரெயிட்டா மொட்டை மாடிக்கு போய் குதிச்சு செத்துருவேன்னு கனவு காணாதீங்க, ஏன்னா நமக்கு கடமை ஜாஸ்தி இருக்குது. மொட்டை மாடிக்கு போய் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ஏதாவது நல்லதா இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்துச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு இழவும் புரியல. சரி, மியூசிக் நல்லா இருக்குதுன்னு கேட்டு உக்காந்துட்டேன். அடுத்ததாவது ஏதாவது நல்லா வருமானு பார்த்தா, சாமி ஐ கேன் ஹியர் யுவர் ஹார்ட் பீட். ஆமாவா, லங்ஸ் இருக்க இடத்துலயா கேக்குது? அவ்வளவு பெருசா அடிக்குது நீ கிட்ட வந்த கரெக்டா? கால்ல கால்ல நீ கேட்டா கூட கேக்கும் ஹார்ட் பீட். அப்போ நீ கிட்ட வந்தா அப்படியா? இரு நம் ஜீவனே
சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு பாட்டு. இது அப்படியே கேக்குறப்போ இன்ப தேன் வந்து பாயுது காத்தி நீலே மாதிரியே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை தான், அந்த பாட்டோட கம்ப்ளீஷன் இல்ல பாத்தீங்களா, அதை மட்டும் கரெக்டா முடிச்சிருந்தாங்கன்னா மனசுக்கு ஃபுல் சாந்தி கிடைச்சிருக்கும். பட் நோ ப்ராப்ளம், நான் கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறேன். சிவாங்கிமா அந்த பல்லவியை இன்னொருக்கா பாடுமா கண்ணா? என்னையே தந்தேன் உனக்காக மட்டும் போட்டு 2022 கொரோனா கம்ப்ளீட்டா ஊர விட்டு வெளியே போகும். இல்லனா வேவ் 3 மட்டும் இல்ல, வேவ் 333 கூட தடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு வேக்சினேஷன் போடுங்கப்பா. அப்ப யாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வேணாம், மூவி பாத்துட்டு நாசமா போகணும் அதானே? ஏன் பாஸ் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நடக்குதா? கொஞ்ச நாள் லாக்டவுன் போட்டாலே வெற்று கிரகவாசி மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல பேட் அண்ட் குட் பீப்புள் ஆர் தேர் இன் எவ்ரி கம்யூனிட்டி, லாங்குவேஜ், கண்ட்ரீஸ், கான்டினென்ட் அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நம்ம நாட்டுக்கு சொல்றதுக்கு உங்களை மாதிரி ஒரு நாலு ஜீவன் வேணும். என்னடா ராகேஷ் வாய்ஸ், இது பெரிய வயசு சிங்ஷாங் மாதிரி இருக்கு. என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு நான் ஏதாவது கமெண்ட் பண்ணுவேனா? சான்ஸே இல்ல. சில நல்ல விஷயங்கள்லாம் அது போற போக்கலே விட்டுறணும். நான் நித்தி ஃப்ரெண்ட் ரஞ்சிதா எங்க இருக்காங்க மேம்? இந்த மாதிரி க்வெஸ்சன்க்குலாம் அவரோட ஞான சக்தியை வச்சு ஆன்டி ஹீரோ ராகேஷ் ப்ரோவால தான் பதில் சொல்ல முடியும். அவர் சொல்வாரு, மூவி ரிவ்யூஸ்க்கு வியூஸ் பயங்கரமா போகுது, அப்ப நம்ம சேனல்ல இனி மூவி ரிவ்யூஸ் அதிகமா பார்க்கலாமா அக்கானா? அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் செல்ஃப்லெஸ் வொர்க். தேங்க் யூ ஜாக் அண்ட் ஜெம். கண்டிப்பா மூவி ரிவ்யூஸ் நிறைய பார்க்கலாம். பட் அதே நேரம் ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் நிறைய இருக்கிறதுனால அதுல உங்களுக்கு என்ன மூவி ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்ன்றத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்களா? அதுல எதுக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அதையே பண்ணிடலாம். ப்ரோ அப்படியே அமேசான் பாஸ்வேர்ட் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் ரொம்ப நாளா கேட்டிருந்தேங்க, தரவே இல்ல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட உண்மையான கதை என்னன்னு. அவங்க பெரியமாவை கன்வின்ஸ் பண்ணி அமேசான் பிரைம் போட வச்சு இவர திருட்டுத்தனமா பாத்துன்னு இருக்காரு. அதுல நான் வேற டிராவல் பண்ண பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்புறம் இதே மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Until then, ta-da, bye-bye from Rakesh and Jenny.